வாழ்க வளமுடன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற பிஜிபி வண்டர் வேர்ல்ட் அப்படின்ற இடத்து தான் வந்திருக்கோம். இது நல்லா இருக்கே, இத்தனை நாள் இந்த ஐட்டம் தெரியாம போச்சே. போயிடும், நல்ல ஒரு ஆக்டிவ்னஸ், ஒரு எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கு. நான் உன்னை இப்படி விளையாடி கீழே விழுந்து பார்த்ததே கிடையாது. பாத்துக்கோ, நினைச்சு என்ன திருப்பி 50 வருஷம் முன்னாடி போயாச்சா? நானும் எங்க அம்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து கிரிக்கெட்லயே ரொம்ப சாகசமான வீரம்னு நினைக்கிற சறுக்கு மரத்தை இறங்க போறோம். 2-1.
பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பெரியவங்க எல்லாருமே உள்ள போய் சூப்பராக விளையாடலாம். அவ்வளோ உள்ள அம்யூஸ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. ஃபுல்லாக காத்தால நிரப்பப்பட்ட ஏரியா, ஸோ உள்ள செம்மட்டுவாக இருக்கும். சாக்ஸ் மண்ணிட்டு மணந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 மாடி ஏறி வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோப் சைக்கிள் தான். சைக்கிளில் வந்து ஒரு ரோப்பில் கட்டி விட்ருவாங்க. நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை அப்படியே கரெக்டாக மிதிச்சுக்கிட்டே போனோம். பட் இதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோஸ்க்கு கம்மியாக இருக்கிறவங்க தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறவங்க ஓவர் வெயிட் அப்படின்னு கன்சிடர் பண்ணி ஏற்ற மாட்டாங்க. ஸோ என்ன ஏற்றலை இல்லை. பட் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா அது ரொம்ப சாகசமான பயணமாக இருக்கும். பிகாஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒளிமயமாக இருக்குது. கீழே ஜெகஜோதின்னு சொல்லுவாங்க, எல்லாமே ஜெகஜோதியாக இருக்குது. அதில் வந்து நீங்கள் கீழே பார்க்காம உங்கள் டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் இருக்கிற மாதிரி அந்த பாக்ஸ் தான் உங்களோட டெஸ்டினேஷனாக இருக்கும். அந்த டெஸ்டினேஷனுக்கு நீங்கள் போகிற வரைக்கும் கீழே பார்க்காம அதை மட்டுமே பார்த்துட்டு போனால் ஒருவேளை போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பிஜிபி வல்டர் வேர்ல்டில் இருக்கிற நிறைய ரைட்ஸ் எல்லாம் பார்த்தோம், நிறைய கேம்ஸ் விளையாடினோம். ரொம்ப திருப்தியாக இருந்தது. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா எங்கள் அம்மாவை வந்து இந்த டைமில் ஃபஸ்ட்டு டைமாக இந்த மாதிரி ஒரு தீம் பார்க்கில் கொண்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் என்ஜாய் பண்ண வச்சேன். அம்மா கிட்ட கேட்போம் அம்மாவோட அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா சொல்லுமா எப்படி இருந்தது? குழந்தைகளை கண்டிப்பாக கூட்டிட்டு வந்து பேரண்ட்ஸோ ஸ்கூல்ஸ்லேயோ எல்லாருமே பெரியவங்க வரைக்கும் காலேஜஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். காலம்பரையே வந்துட்டான்னா சாயந்தரம் வரைக்கும் நல்லா பார்த்துட்டு எல்லா கேமையும் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இட்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அந்த ஃப்ளை டைனிங் அப்படின்ற ஒரு 160 அடிக்கு மேலே போகிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலாக இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் அந்த அளவுக்கு வந்து ஒரு நான் என்ன நினச்சேன் அவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் 160 ஃபீட்டுக்கு மேலே போனதுக்கு அப்புறமா அங்கே இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அந்த இடத்தோடைய அந்த ஆம்பியன்ஸும் அந்த ஃபீலும் ஃபீல் குட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பட்ஜெட்டை ஒதுக்கீடு பண்ணி இந்த இடத்துக்கு வரலாம். வந்து எல்லா ரைட்ஸுமே என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். விஜிபிக்கு ரொம்ப நன்றி, விஜிபி வண்டர் வேர்ல்டு அவங்களுக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் இந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து கோஆப்ரேட் பண்ணி நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் விஜிபி வண்டர் வேர்ல்டுக்கு வாங்க. கண்டிப்பாக எல்லாமே அம்மா சொன்ன மாதிரி நிறைய ரைட்ஸ் இருக்குது. ட்ராம்போலின் பார்க்கில் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட்டும் இதுதான் அப்படின்றதுனால கண்டிப்பாக எல்லாத்தையுமே வந்து ஒரு வாட்டியாவது வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றத என்னுடைய ஆசையாக இருக்குது. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ உங்ககிட்ட சந்திக்கும் போது உங்ககிட்ட விடைபெறுவது உங்கள் விக்னேஷ். நன்றி, வணக்கம், பாய்.